ஓம் சாந்தி. 9/8/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 4/3/86. இந்த முரளில பாபா ஞானத்தின் கூட கூடவே ஆன்மீக அன்பின் அனுபவத்தையும் செய்விக்கணும். ஒருவேளை ஆன்மீக அன்பை மனிதர்கள் அனுபவம் செய்யவில்லை என்றால் யாரும் ஞானம் கேட்கவே மாட்டாங்க என்று புரிய வைக்கிறார். அப்போ அதுலேயும் முக்கியமாக டபுள் ஃபாரினர்ஸ் வந்து பாபா முன்னாடி அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ பாபா அவர்களை பார்த்து, நீங்கள்லாம் ஞானம் கேட்டு வந்தீங்களா, நீங்கள் பாபாவுடைய குழந்தைகளாக மாறுறதுக்கு காரணம் என்ன, அன்பு தானே, பாபாவினுடைய அன்பு, குடும்பத்தினுடைய அன்பு, இதயபூர்வமான அன்பு, சுயநலமற்ற அன்பு, இந்த அன்பு தான் ஆத்மாக்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது என்று நல்லா புரிய வைக்கிறார். இந்த ஆன்மீக அன்பு இல்லாமல் ஒருவர் வெறும் ஞானத்தின் மூலமாக அல்லது ஞானத்தை கடைப்பிடிச்சிட்டு நாங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக நேரம் எடுத்துக்கும், அதே நேரத்தில் உழைப்பும் அதிகமாக இருக்கும். ஏன், என்ன, இப்படி, அப்படி என்ற கேள்விகளும் அதிகமாக வரும். அதாவது நான் பார்த்த வரைக்கும் நிறைய டபுள் ஃபாரினர்ஸ், அதுவும் புதுசாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகள், நல்ல பாபா மீது அன்பு இருக்கும், நியமங்களையும் கடைபிடிப்பாங்க. ஆனால் அந்த 5000 இயர்ஸில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஆனாலும் பாபா மீது இருக்கக்கூடிய அன்பினால் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுறாங்க. ஆகையால் பாபா சொல்கிறார், அன்பு இருக்குது அப்படின்னா குழப்பங்களை எல்லாம் கடந்து வந்துடலாம், கேள்விகளை எல்லாம் கடந்து வந்துடலாம். ஆகையால் பாபா சொல்கிறார், இந்த ஈஸ்வரிய ஜென்மத்தின் ஃபவுண்டேஷன், பிராமண ஜென்மத்தின் ஃபவுண்டேஷனே அன்பு தான். அன்பு இருந்ததுன்னா எதையும் யோசிக்க மாட்டாங்க. பாபா எனக்காக சொல்கிறார், நான் செய்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். முரளியின் தலைப்பு, மிக உயர்ந்த படைப்பின் அஸ்திவாரம் அன்பு. இன்று பாப்தாதா தன்னுடைய உயர்ந்த ஆத்மாக்களின் படைப்புகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த உயர்ந்த அல்லது புது படைப்பு முழு உலகத்திலேயே மிக உயர்ந்தது மற்றும் மிகவும் பிரியமானது. ஏனென்றால் தூய்மையான ஆத்மாக்களின் படைப்பு. தூய்மையான ஆத்மாக்களாக இருக்கும் காரணத்தினால் இப்பொழுது பாப்தாதாவுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். மேலும் உங்களுடைய ராஜ்யத்தில் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பீர்கள். துவாபர யுகத்தில் பக்தர்களுக்கு பிரியமான தேவாத்மாக்களாக ஆகுவீர்கள். அதாவது இந்த நேரத்தில் பரமாத்மாவுக்கு பிரியமான பிராமண ஆத்மாக்கள், சத்யுகத்திலும் திரேதா யுகத்திலும் ராஜ்ய அதிகாரிகளாக பரம உயர்ந்த தெய்வீக ஆத்மாக்களாக இருப்பீர்கள். பிறகு துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரை பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகுவீர்கள். இந்த மூன்றிலும் இந்த நேரத்தில் பரமாத்மாவுக்கு பிரியமான பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தாவாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த நேரத்தின் உயர்ந்த தன்மையின் ஆதாரத்தில் முழு கல்பமும் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த கடைசி பிறவி வரையிலும் கூட உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களை பக்தர்கள் எவ்வளவு அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே. ஜட சிலைகள் என்று தெரிந்திருந்தாலும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாவனையோடு பூஜை செய்கிறார்கள், படையல் படைக்கிறார்கள், ஆரத்தி எடுக்கிறார்கள். எங்களுடைய சித்திரங்களுக்கு தான் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது என்று டபுள் ஃபாரினர்ஸ் உணர்கிறீர்களா? பாரதத்தில்தான் தந்தையின் காரியம் நடந்திருக்கிறது. ஆகையால் தந்தையுடன் உங்கள் அனைவரின் சித்திரங்களும் பாரதத்தில்தான் இருக்கிறது. அதிகமாக கோவில்களை பாரதத்தில்தான் உருவாக்கிறார்கள். நாமதான் அந்த பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்ற போதை இருக்கிறதல்லவா? சேவைக்காக உலகத்தில் நாலா புறங்களும் பிரிந்து போய்விட்டீர்கள். சிலர் அமெரிக்காவுக்கு, சிலர் ஆப்பிரிக்காவுக்கு சென்று விட்டீர்கள். ஆனால் எதற்காக சென்றிருக்கிறீர்கள்? இந்த நேரத்தில் சேவையின் சம்ஸ்காரமும் அன்பின் சம்ஸ்காரமும் இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் என்றால், சேவை செய்வதற்காக
முன்னதாகவே சென்றிருக்கிறீங்க. உங்களை தேடுகின்ற சாக்கில் அங்கு சேவை நடக்கும். பிறகு நீங்க பாபாவுடையவர்களாக மாறிடுவீங்க. மாறி உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சேவையின் சம்ஸ்காரம் இருக்கிறதுனால, அன்பின் சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இன்னும் நல்ல சேவை செய்வீங்க, குழந்தைகளாக மாறிடுவீங்க. சேவை செய்கிறீர்கள் என்றால் அதற்கான விசேஷ தன்மை அன்புதான். எதுவரை ஞானத்தின் கூடவே ஆன்மீக அன்பின் அனுபவம் ஆகுவதில்லையோ அதுவரை யாரும் ஞானத்தை கேட்க மாட்டார்கள். டபுள் ஃபாரினர்ஸ் ஆகிய நீங்கள் அனைவரும் பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் அனைவரின் ஃபவுண்டேஷன் என்னவாக இருந்தது, அதாவது அஸ்திவாரம் என்னவாக இருந்தது? தந்தையின் அன்பு, குடும்பத்தின் அன்பு, இதயபூர்வமான அன்பு, சுயநலமற்ற அன்பு. இந்த அன்புதான் உங்களை உயர்ந்த ஆத்மாக்களாக ஆக்கியிருக்கிறது. ஆகையால் சேவைக்கான முதல் வெற்றியின் ஸ்வரூபம் அன்புதானே ஆனது. எப்பொழுது அன்பினால் தந்தையினுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ பிறகு ஞானத்தின் பாயிண்ட்ஸ் எதுவானாலும் எளிதாக தெளிவாகிக் கொண்டே செல்லும். யார் அன்பில் வருவதில்லையோ அவர்கள் வெறும் ஞானத்தை தாரணை செய்து முன்னேறுவதில் நேரம் எடுத்துக்கொள்கிறது, உழைப்பும் ஆகிறது. ஏனென்றால் அவர்களுடைய உள் உணர்வில் ஏன், என்ன, எப்படி, இப்படி என்ற விஷயங்களில் அதிகமாக செல்கிறது. அதாவது அதை எப்படி இருக்க முடியும், இது எப்படி இருக்க முடியும் என்ற விஷயங்களில் அதிகமாக செல்கிறது. அதுவே அன்பில் மூழ்கிவிடும் போது அன்பின் காரணத்தினால் தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். கேள்விகள் முடிந்துவிடும். தந்தையின் அன்பு ஈர்க்கக்கூடிய காரணத்தினால் கேள்விகள் கேட்டாலும் புரிந்து கொள்வதற்காக கேட்பார்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் அனைவரும் அனுபவிகள்தானே. யார் அன்பில் மூழ்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களின் வார்த்தைகள் அன்பானதாக தான் தெரியும். ஆகையால் சேவைக்கான மூல ஆதாரமே அன்புதான். தந்தையும் குழந்தைகளை சதா அன்பாக நினைவு செய்கிறார், அன்பாக அழைக்கிறார். அன்பினால்தான் அனைத்து பிரச்சனைகளையும் கடக்க வைக்கிறார். ஆகையால் இந்த ஈஸ்வரிய பிறப்பின், பிராமண பிறப்பின் அஸ்திவாரமே அன்புதான். அன்பின் அஸ்திவாரம் உடையவர்களுக்கு ஒருபோதும் எந்த கஷ்டமான விஷயமும் கஷ்டமாக இருக்காது. அன்பின் காரணம் ஊக்கம், உற்சாகம் இருக்கும். பாபாவின் ஸ்ரீமத் எதுவோ அதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று இருப்பார்கள். பார்க்கலாம், செய்யலாம் என்று சொல்வது அன்பின் லட்சணங்கள் இல்லை. பாபா எனக்காக கூறியிருக்கிறார், ஆகையால் நான் செய்தே ஆக வேண்டும் என்று செய்வார்கள். இதுதான் அன்பான மனப்பெண் ஆத்மாக்களின் மனநிலை. அன்பானவர்கள் குழப்பமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். சதா பாபா மற்றும் நான், மூன்றாவதாக யாரும் இல்லை, இந்த நிலையில் இருப்பார்கள். எப்படி பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அதுபோல அன்பான ஆத்மாக்களும் சதா உயர்ந்த மனமுடையவர்களாக, அதாவது பரந்த மனமுடையவர்களாக இருப்பார்கள். குறுகிய மனமுடையவர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட குழப்பம் அடைவார்கள். சின்ன விஷயம் கூட பெரியதாகிவிடும். பரந்த மனமுடையவர்களுக்கு பெரிய விஷயம் கூட சிறியதாகிவிடும். டபுள் ஃபாரினர்ஸ் அனைவரும் பரந்த மனமுடையவர்கள்தானே. பாப் தாதா அனைத்து டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு தூர தூரத்திலிருந்து விட்டில் பூச்சிகள் ஒளியின் மீது பலியாகுவதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள். உறுதியான விட்டில் பூச்சிகளாக இருக்கிறீர்கள். இன்று அமெரிக்காக்காரர்களுடைய டர்ன். அமெரிக்காக்காரர்களை பாபா சொல்கிறார், வாருங்கள் என்னுடையவர்களே என்று. அதாவது வார்த்தைகள் ரைமிங்காக சொல்கிறார். அமெரிக்கா அமேரா அப்படின்னு வரும், ஆமேரா அப்படின்னா வாருங்கள் என்னுடையவர்களே. அமெரிக்காக்காரர்களும் என்ன சொல்கிறீர்கள்,
வாருங்கள் என்னுடையவரே என்று தானே சொல்கிறீர்கள். இதுவும் சிறப்பம்சம்தானே. கல்பமரத்தின் படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே விசேஷ சக்தியின் ரூபத்தில் அமெரிக்காவை காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது கல்பமரத்தினுடைய படத்தில் ரெண்டு காட்டு பூனைகள் காட்டப்பட்டிருக்கு, அதை பாபா சொல்லிட்டிருக்கிறார். தாப்பனையின் ஆரம்பத்தில் இருந்தே பாபா அமெரிக்காவை நினைவு செய்திருக்கிறார். ஆகையால் விசேஷமான பார்ட் இருக்கிறதல்லவா. அமெரிக்காவின் விசேஷத்தன்மை என்னவென்றால், ஒரு பக்கம் அழிவிற்கான ஏற்பாடுகள் அதிகமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் அழிவு நடக்கக்கூடாது, அழிவை முடிப்பதற்காக ஐநா சபையும் அங்கேதான் இருக்கிறது. ஒரு பக்கம் அழிவிற்கான சக்தி, இன்னொரு பக்கம் அனைவரையும் ஒன்றாக சேர்ப்பதற்கான சக்தி, அதாவது அனைத்து நாடுகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய சக்தி. ஆகையால் டபுள் சக்தி ஆகிவிட்டதல்லவா. அங்கு அனைவரையும் ஒன்றாக சேர்ப்பதற்காக, ஒன்றாக இணைப்பதற்காக தானே முயற்சி செய்கிறார்கள். ஆகையால் அங்கிருந்துதான் ஆன்மீக சந்திப்பின் ஓசையும் வெளிப்படும். அவர்கள் தங்களுடைய முறையில் அனைவரையும் இணைத்து அமைதிக்கான முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யதார்த்த முறையில் இணைப்பது உங்களுடைய கடமை அல்லவா. அவர்கள் இணைப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள், ஆனால் செய்ய முடிவதில்லை. உண்மையிலும் அனைத்து தர்மத்தின் ஆத்மாக்களையும் ஒரு குடும்பத்தில் கொண்டு வருவது, இது பிராமணர்களாகிய உங்களுடைய உண்மையான காரியமாகும். விசேஷமாக இதை நீங்கள் செய்ய வேண்டும். எவ்வாறு அழிவிற்கான சக்தி அங்கு சிரேஷ்டமானதாக இருக்கிறதோ, அதே போல ஸ்தாபனைக்கான சக்தியின் ஓசையும் வெளிப்பட வேண்டும். அழிவும் மற்றும் ஸ்தாபனை இரண்டின் கொடியும் சேர்ந்து பறக்க வேண்டும். ஒன்று சயின்ஸின் கொடி, மற்றொன்று சைலன்ஸின் கொடி. சயின்ஸ் சக்தியின் பிரபாவம் மற்றும் அமைதி சக்தியின் பிரபாவம் இரண்டும் வெளிப்படும் போதுதான் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய கொடியை பறக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஒரு விஐபி ஏதாவது ஒரு நாட்டிற்கு செல்கிறார் என்றால் அவரை வரவேற்பதற்காக கொடி பறக்க வைக்கிறார்கள் அல்லவா. தனது நாட்டின் கொடியையும் பறக்க வைப்பார்கள். மேலும் யார் வந்திருக்கிறார்களோ அவருடைய நாட்டின் கொடியையும் பறக்க வைப்பார்கள். இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் என்றால் பரமாத்மா அவதரித்ததற்கான கொடியையும் பறக்க வைக்க வேண்டும். பரமாத்மா காரியத்தையும் வரவேற்க வேண்டும். தந்தையின் கொடி ஒவ்வொரு மூலையிலும் பறக்க வேண்டும். அப்பொழுதுதான் விசேஷ சக்திகளை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். இது கோல்டன் ஜூப்ளி ஆண்டு அல்லவா. ஆகையால் அனைவருக்கும் கோல்டன் நட்சத்திரங்கள் தென்பட வேண்டும். ஏதாவது விசேஷ நட்சத்திரம் ஆகாயத்தில் தெரிகிறது என்றால் அனைவரின் கவனமும் அதன் பக்கம் செல்லும் தானே. இந்த ஜொலிக்கக்கூடிய தங்க நட்சத்திரம் அனைவரின் கண்களில், புத்தியில் தென்பட வேண்டும். இதுதான் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ். இந்த நட்சத்திரங்கள் முதலில் எங்கே ஜொலிக்கும்? இப்பொழுது வெளிநாடுகளில் சேவை நல்ல முறையில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, மேலும் அதிகரித்தே ஆக வேண்டும். காணாமல் போன பாபாவின் குழந்தைகள் ஒவ்வொரு மூலையிலும் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தொடர்பில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் சேவையில் ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். தைரியம் இருக்கும் காரணத்தினால் பாபாவின் உதவியும் கிடைத்து விடுகிறது. நம்பிக்கையற்றவர்களிடத்திலும் நம்பிக்கை என்ற தீபம் ஏற்றப்பட்டு விடுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது நடப்பது அசம்பவம் என்று நினைக்கிறார்கள், மிகவும் கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஈடுபாடு உங்களை தடையற்றவர்களாக ஆக்கி பறக்கும் பறவை போன்று பறக்க வைத்து மதுபனுக்கு சேர்த்து விடுகிறது. டபுள் விமானத்தின் மூலம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா. ஒன்று ஸ்தூல ஏரோப்ளேன், இன்னொன்று புத்தியின் விமானம். தைரியம் மற்றும் ஊக்கம் என்ற ரிக்கைகள் எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது எங்கு பறக்க விரும்புகிறீர்களோ
பறக்க முடியும். குழந்தைகளின் தைரியத்தை பற்றி பாப் தாதா சதா மகிமை செய்கிறார். தைரியம் வைப்பதன் மூலம் ஒருவரின் மூலம் மற்றொருவரின் தீபம் ஏற்றப்பட்டு மாலை ஆகிவிடுகிறது. அன்பினால் முயற்சி செய்யும் பொழுது அதற்கு நல்ல பலன் கிடைக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் உறுதி தேவை, அன்பான குழு தேவை. அதன் மூலம் வெற்றி வெளிப்படையான ரூபத்தில் தெரிய வரும். உறுதி கல்லாங்குத்து நிலத்திலும், அதாவது கற்கள் நிறைந்த நிலத்திலும் பலனை உருவாக்கி விடுகிறது. இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானிகள் மணலிலும் பலனை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சைலன்ஸின் சக்தி என்ன செய்ய முடியாது? அதாவது சயின்ஸ் சக்தி பாலைவனத்தில் கூட ஏதாவது செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சைலன்ஸ் சக்தி என்ன செய்ய முடியாது என்று பாப் தாதா கேட்கிறார். எந்த நிலத்திற்கு அன்பு என்ற நீர் கிடைக்கிறதோ அங்கு பழம் மிகவும் பெரியதாகவும் இருக்கும், மேலும் சுவையானதாகவும் இருக்கும். எப்படி சொர்க்கத்தில் பெரிய பெரிய பழங்களாக இருக்கும், சுவையானதாகவும் இருக்கும். வெளிநாடுகளில் பெரிய பெரிய பழங்கள் கிடைக்கும், ஆனால் சுவையானதாக இருக்காது. பழம் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கும், ஆனால் சுவை இருக்காது. பாரதத்தில் பழம் சிறியதாக இருக்கும், ஆனால் சுவை நன்றாக இருக்கும். ஒரு முறை டபுள் ஃபாரினர் சிஸ்டர்ஸ் வந்து எங்கள் சென்டருக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மாம்பழத்தையும் பலாப்பழத்தை எல்லாம் கொடுத்தோம். அந்த பலாப்பழத்தை பார்த்த உடனே முதலையே எனக்கு வேண்ட, நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க. அது வந்து பாபா வீட்டு பழம், ரொம்ப சுவையாக இருக்கும். அது கொடுத்தோம், இல்லை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தோம். அது சாப்பிட்டாங்க, மாம்பழத்தை சாப்பிட்டாங்க. அந்த மாம்பழத்தை சாப்பிடும் போது இதுதான் ஃப்ரூட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொன்னாங்க. சொர்க்கத்தின் பழம் போல் இருக்குன்னாங்க. அந்த பலாப்பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா, இப்போதான் தெரியுது பாபா சத்தியுகம் பாரதத்தில் தான் இருக்கும்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கலியுக கடைசி நேரத்திலையும் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இவ்வளோ சுவையான பழங்கள் கிடைக்கிதுன்னா சத்தியுகத்தில் எப்படி இருக்கும் பாரதம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கும், கலர் கலராக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் ஈவன் வாழைப்பழம் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பழத்தினுடைய டேஸ்ட் அங்கே இருக்காது, பார்க்க தான் நல்லாயிருக்கும். ஆகையால் பாபா சொல்கிறார், அஸ்திவாரம் அனைத்தும் இங்கேயே போடப்படுகிறது. எந்த சென்டரில் அன்பு என்ற தண்ணீர் கிடைக்கிறதோ அந்த சென்டர் சதா வளமானதாக இருக்கும். சேவையிலும் சரி, சேவைக்காக இருக்கக்கூடியவர்களுக்கிடையிலும் சரி. சொர்க்கத்தில் சுத்தமான தண்ணீர், சுத்தமான நிலம் இருக்கும். ஆகையால் அந்த மாதிரியான பழங்களும் கிடைக்கும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு வாயுமண்டலம், அதாவது நிலம் உயர்ந்ததாக இருக்கும். யாராவது டிஸ்டர்ப் ஆகிறார்கள் என்றால் என்ன சொல்வார்கள்? எனக்கு வேற எதுவும் வேண்டாம், அன்பு இருந்தால் போதும். ஆகையால் டிஸ்டர்ப் ஆகுவதிலிருந்து தப்பிப்பதற்கான சாதனமும் அன்புதான். பாப் தாதாவுக்கு அனைத்தையும் விட மிகவும் குஷியான விஷயம் காணாமல் போன குழந்தைகள் மீண்டும் வந்து விட்டார்கள் என்றுதான். ஒருவேளை நீங்கள் அங்கே செல்லாமல் இருந்திருந்தால் சேவை எப்படி நடந்திருக்கும்? ஆகையால் பிரிந்து போவதிலும் நன்மை இருக்கிறது, மேலும் சந்திப்பதிலும் நன்மை இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து அமைதிக்கான ஒரு விசேஷமான புரோகிராம் செய்திருக்கீங்க, இதுவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார் பாபா. அதாவது மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ் ப்ராஜெக்ட் 1986 நடந்ததில்லையே, அதை பற்றி சொல்கிறார். குறைந்தபட்சம் அனைவரும் கொஞ்ச நேரமாவது சைலன்ஸில் இருப்பதற்கான ப்ராக்டிஸ் வந்து செய்வாங்க. ஒரு நிமிஷமாவது சைலன்ஸினுடைய அனுபவம் செய்துட்டாங்கன்னா அந்த ஒரு நிமிடத்தினுடைய சைலன்ஸினுடைய அனுபவம் மீண்டும் மீண்டும் அவர்களை இழுத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது அனைவருக்கும் அமைதி தேவை, ஆனால் அதற்கான விதிமுறை தெரியாது. அமைதியில் இருப்பதற்கான சகவாசமும் கிடைப்பதில்லை. அனைத்து ஆத்மாக்களும் அமைதி பிரியர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அமைதியின் அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் தானாகவே ஈர்க்கப்பட்டு வருவார்கள். ஒவ்வொரு சென்டரிலும் நல்ல விசேஷமான காரியம் செய்யக்கூடிய நிமித்தமான உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்கிறீர்கள்.
ஆகையால் அதிசயம் செய்வது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆகையால் விஐபிஸ்க்கு சேவை செய்யுங்கள். விஐபிஸ் மூலம் அநேக சாதாரண ஆத்மாக்களுக்கு நன்மை நடக்கும். மற்றபடி பாபாவுக்கு சாதாரண ஆத்மாக்கள் தான் பிடிக்கும். அவர்கள்தான் நேரத்தையும் கொடுக்க முடியும். விஐபிஸ்க்கு நேரமே இருப்பதில்லை. ஆனால் சோகால் விஐபிஸ் அநேக ஆத்மாக்களின் நன்மைக்காக நிமித்தமாகிவிடுவார்கள். நல்லது. வரதானம் நிச்சயம் என்ற அழியாத ரேகையின் மூலம் நம்பர் ஒன் பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வெற்றி திலகதாரி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எப்படி அல்லது இப்படி என்ற விஸ்தாரத்தில் செல்ல மாட்டார்கள். அவர்களுடைய நிச்சயம் என்ற அழியாத ரேகையானது மற்ற ஆத்மாக்களுக்கும் மிக தெளிவாக தெரியும். அவர்களுடைய நிச்சயத்தின் ரேகை இடையிடையில் துண்டிக்கப்படாமல் இருக்கும். இப்படிப்பட்ட ரேகையுடையவர்களின் நெற்றியில், அதாவது நினைவில், சதா வெற்றி திலகம் காணப்படும். அவர்கள் பிறந்த உடனேயே சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிந்து கொள்வார்கள். சதா ஞான ரத்னங்களுடன் விளையாடக்கூடியவர்கள், சதா நினைவு மற்றும் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை கழிப்பவர்களாக இருப்பார்கள். இதுதான் நம்பர் ஒன் பாக்கியத்தின் ரேகையாகும். ஸ்லோகன்: புத்தி என்ற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் சின்னம் வருகிறது என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதாகும். உன்னை கண்டபோது என் கண்கள் கூட